வெல்கம் ஆல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் இன்ஜினியரிங். டைப்ஸ் ஆஃப் இன்ஜினியரிங் பற்றி ஏற்கனவே ஒரு வீடியோ மேக் பண்ணியிருக்கேன், இது செகண்ட் வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு என்ன இன்ஜினியரிங் இருக்குது அப்படின்னா, ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே ஃபேவரட் இன்ஜினியரிங் இருக்கணும் கண்டிப்பாக, அது அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங். ஸோ அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் வந்து எனக்கு ஃபேவரட்டான சப்ஜெக்ட், ஆனால் நான் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் எடுக்கல. ஈவன் தோ அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் இல்லைனா அக்ரிகல்ச்சரை பற்றின இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணுறது என்னோடய ஃபேவரட் டாபிக். அபார்ட் ஃப்ரம் தட், ஸோ அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங்கில் நீங்கள் என்னென்ன படிப்பீங்க அப்படின்னா, அக்ரிகல்ச்சருக்கு யூஸ் பண்ணுற மிஷினரிஸ். ஸோ அந்த மிஷினரிஸ் வந்து உண்மையிலேயே அக்ரிகல்ச்சருக்கு எஃபெக்டிவாக இருக்கா, ஸோ அது எந்த வகையில் நேச்சரை பாதிக்குது, ஸோ அதுலேருந்து ப்ரிவெண்ட் பண்ணுற மாதிரி என்ன ஒரு இன்வென்ஷன் பண்ணலாம் அப்படின்றதும், அதே மாதிரி ஃபார்மரோடைய பேர்டனை கொஞ்சம் குறைக்கிறதுக்கான விஷயம், அதாவது காஸ்ட் கம்மி பண்ணுறது ஃபஸ்ட்டு விஷயம். ஏன்னா மிஷினரி வந்து காஸ்ட் அதிகமாக இருக்குது, இப்போ ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ மிஷினரியோட காஸ்ட் கம்மி பண்ணுற மாதிரி ஒரு விஷயம். மிஷினரியோட காஸ்ட் கம்மி பண்ணுறது நாட் ஏ சிம்பிள் திங். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுற ஒரு ஒரு மெட்டீரியலுக்கும் ஒரு ஒரு காஸ்ட் இருக்கும், அதை விட எஃபிஷியன்சி அதிகமாக இருக்கிற மெட்டீரியல் காஸ்ட் கம்மியாக இருக்கணும். அந்த மாதிரியான மெட்டீரியல் நீங்கள் தேடி கண்டுபிடிச்சி அதை இதில் யூஸ் பண்ணணும், அந்த மெட்டீரியல் ப்ராப்பராக ஒர்க் ஆகணும் அப்படின்ற மாதிரியான கொஞ்சம் காம்ப்ளெக்சிட்டி இருக்குது. ஸோ இது ஒரு செட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங். ஓகே, உங்களை மாதிரியே உங்களுடைய ஆசானுக்கும், அதாவது உங்களோட லெக்சரருக்கும் அக்ரிகல்ச்சர் மேலே ஆர்வம் இருந்தால் அவர் உங்களுக்கு விவசாயம்னா என்னென்னு சொல்லி தரலாம். ஓகே, ஸோ நீங்கள் அக்ரிகல்ச்சர் வந்து இப்போ நிறைய பேர் சூஸ் பண்ண மாட்டுறாங்க, நானும் ஏன் சூஸ் பண்ணலன்றதை நான் ஃபீல் பண்ணுறேன் இப்போது. ஸோ மேபி மாஸ்டர்ஸ் வந்து அக்ரிகல்ச்சரில் பண்ண முடிஞ்சதுன்னா ஐ வில் ட்ரை டு. ஏன்னா அக்ரிகல்ச்சர் வந்து நம்ம எல்லாருக்குமே அவசியமான ஒரு விஷயம், ஏன்னா நம்ம டெய்லி சாப்பிட்றோம் இல்லையா. அப்பார்ட் ஃப்ரம் தட், ஏன்னா இது நிறைய பேர் வந்து அக்ரிகல்ச்சரை கேவலமாக சொல்லுவாங்க, ஐ மீன் கேவலமாக அந்த சென்ஸ் ரொம்ப பப்ளிக்காக இல்லை. ஸோ அவங்களுக்கு ஒரு தாட் இருக்கும், ஸோ அது இருக்கணும்னு அவசியம் இல்லை, அதனால தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்பார்ட் ஃப்ரம் தட், இப்போ ஒரு விஷயம் போயிட்டுருக்கு இன்டர்நெட்டில் என்ன அப்படின்னா, டைமண்டை விட வேலியபுளான திங் இடத்துல ஒன்று இருக்குது அப்படின்னா அது மரம். மரமும் அக்ரிகல்ச்சர், ஒரு ஃபார்மரால் தான் மரம் உருவாகுது. ஸோ ஒரு ப்ராப்பர் ஃபார்முலாவில் தான் உருவாகுது, ஏன்னா இங்கே நம்ம ஆர்டிஃபிஷியலாக கிடைக்கிற நிறைய விஷயத்தை வச்சு பிளான்ட் பண்ணுறோம், ஆனால் அது நேச்சுரலான ஒரு வளமையான மண்ணில் வளருது. ஸோ அதுக்கு காரணம் அந்த மண்ணை வளமையாக்குனது ஒரு விவசாயி தான். ஸோ அதை மரத்துக்கு வந்து ஒரு வேல்யூ இருக்குது, அதே மாதிரி ஒரு ஒரு ஃபுட்டுக்கும் வேல்யூ இருக்குது. நீங்கள் ஜென்ரலி நீங்கள் சும்மாவே பார்க்கலாம், இப்போ நீங்கள் போயிட்டு ஒரு தக்காளி வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஸோ சூப்பர் மார்க்கெட்டில் ரெண்டு டைப் ஆஃப் தக்காளி இருக்குன்னா, ஒரு தக்காளியோட கிலோ வந்து 30 ரூபான்னு இருக்குது. இன்றைக்கி ரேட்டு நான் இன்றைக்கி அவ்வளோ தான் வாங்கினேன், 30 ரூபா இருக்குது அப்படின்னா, ஆர்கானிக் தக்காளின்னு போட்டு அதோட ரேட் அப்ராக்சிமேட்லி 80 ரூபான்னு இருக்கும். ஸோ 3 times காஸ்ட் அதிகம். ஓகேவா, ஸோ அப்போயே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஆர்கானிக்கில் எவ்வளோ ரேட் அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ கூட இங்கே அணி விற்குது தேன், நம்ம இங்கே வாங்குகிற நிறைய பிராண்டுக்கு பிராண்டு பேர் சொன்னால் காப்பி ரேட் வந்துடும். ஸோ அந்த பிராண்டில் இருக்கிறதுலாம் ஆக்சுவல் அணியானே நம்மளுக்கு தெரியாது, ஆனால் மலை தேன் அப்படின்னு சொல்லிட்டு மலை நிறைய டைப் ஆஃப் தேன் இருக்குது, கொம்பு தேன், மலை தேன், அப்புறம் வந்து நிறைய இருக்குது. எனக்கு வந்து நிறைய எக்ஸ்பிளைன் பண்ண வரல, சொன்னாலும் அது கரெக்டாக இருக்குமானோ எனக்கு தெரியாது, ஏன்னா தேன் எடுக்கிறவங்களுக்கு தான் ஆக்சுவலாக என்ன நேம்னு தெரியும். அவங்கக்கிட்ட வாங்குறதுக்கும் நம்ம கடையில் வாங்குறதுக்கும் வித்தியாசம் இருக்கும், ரேட்லேயும் சரி, குவாலிட்டிலையும் சரி, ப்ராடக்ட்லையும் சரி. ஸோ அக்ரிகல்ச்சரை எடுக்கிறதுக்கு யாரும் டோன்ட் ஃபீல் பேட் டு டேக் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங், அவ்வளோதான் நான் சொல்வேன். எனக்கு தெரிஞ்சு ரொம்ப உன்னதமான ஒரு இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் என் லைஃப்பில் நான் பார்த்ததில். நெக்ஸ்ட் டிபார்ட்மெண்ட் இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங். இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் காம்ப்ளெக்ஸ் டிபார்ட்மெண்ட் அப்படின்றது வந்து சொல்லப்படுது, ஏன்னா இங்கே உங்களுக்கு ஒரு மிஷின் எப்படி ஒர்க் ஆகும்ன்ற பேசிக் நாலேஜ் மட்டும் இருந்தால் பார்த்தாது, அதை ஆப்ரேட் பண்ணுற மனுஷனுக்கு எந்தளவுக்கு நாலேஜ் இருக்குன்றதையும் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப அவசியமாக இருக்குது. ரீசன் வந்து யூசர் ஃப்ரெண்ட்லியாக நீங்கள் அந்த மிஷினை அமைக்கல அப்படின்ற பட்சத்தில் அந்த மிஷின் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு பர்டிகுலர் பர்சனை ஹையர் பண்ணுற மாதிரி இருக்கும், அவங்களுக்கு ஒரு தனி. ஏன்னா இப்போ மிஷின் போகிறதே வந்து லேபரை வந்து கம்மி பண்ணுறதுக்கு தான், ஐ மீன் மேன் பவரை கம்மி பண்ணி, ஸோ அது மூலயமாக காசு திரட்டுறதுக்கும் எஃபிஷியன்சியாக ஒர்க் பண்ணுறது தான், ஏன்னா மிஷின் டயர்ட் ஆகுது, மனுஷன் டயர்ட் ஆகிடுவான். ஸோ அந்த காஸ்ட்டை கம்மி பண்ணுறதுக்கு தான் இண்டஸ்ட்ரீஸ் ஆர் கோயிங் ஃபார் ஆட்டோமேஷன். ஆனால் அந்த மிஷினையும் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு நம்ம பர்டிகுலராக இன்ஜினியரிங் போட்டு அந்த இன்ஜினியருக்கு 40,000-50,000 சம்பளம் தந்தனா அந்த கம்பெனி அந்த மிஷினை போடுறதுக்கான ப்ரோஜனமே இல்லாமல் போயிடும். ஸோ அந்த மிஷின் மூலயமா அந்த மிஷினுக்கு ஒரு 15 லட்சரூபா 20 லட்சரூபா இன்வெஸ்ட் பண்ணி இன்ஜினியரிங்கும் இன்வெஸ்ட் பண்ணுறதுனால அந்த கம்பெனிக்கு வந்து லாஸ் தானே தவிர ப்ராஃபிட் இல்லை. ஸோ நீங்கள் யூசர் ஃப்ரெண்ட்லியாக அந்த மிஷினை மேக் பண்ணணும், எவ்ரி சிங்கிள் மிஷினோட ஃபங்க்ஷனாலிட்டியும் தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதில் ஒரு சின்ன ஃபால்ட் வந்ததுன்னா அந்த ஃபால்ட்டை ரெக்வயர் பண்ண தெரிஞ்சிருக்கணும், ஃபால்ட் வராமல் மிஷின் மேக் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ரீசெண்ட் டேஸில் டியூப் லைட்லாம் வாங்கினோன்னா 2 வருஷத்தில் போயிடுது, அதுக்கு ஒரு மித்தம் சொல்லுது, எலக்ட்ரானிக்ஸ் பொருள்லாம் எப்போ வேணால் போவோம்பா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நீ எக்ஸாக்ட்லி எங்கன்னு எனக்கு தெரில, பிரிட்டிஷ் கண்ட்ரி ஏதோ நினைக்கிறேன். ஸோ அங்கே ஒரு
ஃபயர் இன்ஜின் இருக்கும்ல, ஒரு அங்கே இருக்கிற ஒரு ஷெட்டில் ஒரு டியூப் லைட், ஒரு சின்ன பல்பு, டியூப் லைட் நோட் ஒரு பல்பு, அந்த பல்ப் வந்து ஒரு 101 வருஷமாக எரிஞ்சிட்ருக்கு. ஸோ அதுலேயும் எலக்ட்ரானிக்ஸில் தானே, எலக்ட்ரானிக்ஸ் தானே இருக்குது அதுலேயும். ஸோ அதுவும் டங்ஸ்டன் ஒரு மெட்டீரியல் இருக்குது, ஸோ இட்ஸ் பேஸ்ட் ஆன் எலக்ட்ரானிக்கல் எலக்ட்ரிக்கல். ஸோ அது எப்படி 101 வருஷம் எரியுது, நம்ம வீட்டில் வாங்குகிற பல்ப்பு 1.5 வருஷத்தில் ஃபியூஸ் போதும். ஓகே, ஸோ பின்னாடி கண்டிப்பாக ஒரு பேட்டர்ன் இருக்குல்ல. என்ன தான் கண்டினியூஸ் வந்து சம்பாதிக்கணும்னு இருந்தாலும் அது கலப்பி விட்றது ஒரு மித்து. எலக்ட்ரானிக்ஸ் எப்போ வேணால் போயிடும்ன்றது. நீங்கள் இன்னும் கொஞ்சம் சிம்பிளான எக்ஸாம்பிளாக எடுத்திங்கன்னா கூட, ஒரு பிராண்டட் வாட்ச், ஸ்மார்ட் வாட்ச், எதர் சாம்சங் ஆர் ஆப்பிள் இல்லைனா அமேஸ்பிட் அந்த மாதிரி ஒரு வாட்ச்லாம் போனீங்கன்னா அப்ராக்சிமேட் காஸ்ட் ஆஃப் ஒரு 15 to 25,000, 30,000, 50,000 அந்த மாதிரி ரேஞ்ச் இருக்குது. அந்த வாட்ச்லாம் உங்களுக்கு மேலே உடையுது, ஐ மீன் நீங்கள் எங்கேயாவது போட்டிங்கன்னா உடையுது. ஆனால் உள்ளே இருக்க எலக்ட்ரானிக்ஸ் போகிறதுக்கு வந்து ஏன் 4 வருஷம் 5 வருஷம் ஆகுது? அதே 300-400 வாட்ச் வாங்கினா, இல்லாட்டியும் வந்து பிராண்டடாக இல்லாமல் ஒரு வாட்ச் எதாவது வாங்கினீங்கன்னா கேஜெட் ஸ்டோர்ஸில் 400-500 வாங்கினீங்கன்னா அது எப்படி உங்களுக்கு 7 நாளில் போகுது, 6 நாளில் போகுது, எப்போ வேணால் போகுதுன்னு சொல்கிறதுக்கான ரீசன் இருக்குல்ல. ஸோ இந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒரு ஒரு இன்ட்ரெஸ்ட் உங்கள் மேலே இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு புரோஜனமாக உங்களால் ஒரு மிஷினை மேக் பண்ணி தர தெரியணும். அதனால தான் இதோட காம்ப்ளெக்சிட்டி அதிகம், நான் அதனால அதிகமாகவும் பேசியிருக்கேன். மற்ற இன்ஜினியரிங்க்கெலாம் 2 நிமிஷம் கிட்டே பேசியிருக்கேன், அக்ரிகல்ச்சர் ஒரு 4 நிமிஷமோ இதுக்கு ஒரு 3 நிமிஷமோ பேசுனதுக்கான காரணம் அதுதான். ஏன்னா இங்கே வந்து ப்ராடக்டை மட்டும் இல்லை உங்களையும் நம்புகிறாங்க, காம்ப்ளெக்சிட்டியும் கொஞ்சம் அதிகம். ஸோ அதனால் அதே மாதிரி இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் வந்து ரொம்ப ரொம்ப நெசசிட்டியான ஒரு இன்ஜினியரிங். நிறைய காலேஜஸில் இல்லை, ஆனால் அது ஏன் நிறைய தேவையில்லாத இன்ஜினியரிங்ஸ்லாம் நிறைய இருக்குது, ஐ மீன் தேவையில்லாததுல கம்மியாக தேவைப்படுற இன்ஜினியரிங்ஸ்லாம் நிறைய இருக்குது, ஆனால் உண்மையிலே நிறைய தேவைப்பட வேண்டியது ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ அது என்ன ப்ரொபோஷனல் எனக்கு தெரியலை, இவன் வந்து அப்படி தான் இருக்குது, நம்ம யாரையும் குறை சொல்ல முடியாதுங்க. ரைட்டு, தேர்ட் இந்த வீடியோவில் மெரைன் இன்ஜினியரிங். மெரைன் இன்ஜினியரிங்கிறது வந்து நிறைய செட் ஆஃப் இன்ஜினியரிங்ஸை இன்பில்ட் பண்ண தான் மெரைன் இன்ஜினியரிங். ஏன்னா மெரைன் இன்ஜினியர் கப்பலில் வேலை செய்கிற ஏதோ ஒரு இன்ஜினியர் அப்படின்றது தான். ஆனால் கப்பலில் வந்து வெறும் கப்பலில் ஏதோ தயாரிக்கிறது இல்லை, கப்பல் வந்து கார்கோவோ இல்லாட்டி வந்து க்ரூசிங் ஷிப்போ, அதாவது பர்சனல் சேர்த்துட்டு போகிறதோ ஏதோ ஒரு ஷிப், ஓகேவா? ஸோ அது வந்து எப்படி சொல்கிறது, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்போர்ட் ஆகிறது கடலில், ஓகே, கடலில் ஸ்டே பண்ணுற ஒரு விஷயம் கிடையாது. ஸோ அப்போ அங்கே நிறைய விஷயம் இருக்குது, மெக்கானிக்கலாக இன்ஜின் ரூம் இருக்குது, ஸோ அதுக்கு மெக்கானிக்கல் தேவை. பைலட் ரூமில் கம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட் ப்ரையாரிட்டைஸ்டாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி எலக்ட்ரிக்கல் இங்கே மேட்டராக இருக்குது, உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் தேவை, அந்த மாதிரி வந்து நிறைய செட் ஆஃப் இன்ஜினியரிங்கில் மொத்தமாக கலந்தது தான் உங்களுக்கு வந்து மெரைன் இன்ஜினியரிங். மெரைன் இன்ஜினியரிங் வந்து ரொம்ப சில காலேஜ் தான் எடுக்கிறாங்க, ஃபீஸும் கொஞ்சம் அதிகம், மற்ற டிபார்ட்மெண்ட்ஸை கம்பேர் பண்ணும்போது ஒரு 2 டைம்ஸ் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி இங்கே உங்களோட வேலையை மட்டும் இல்லை, லைஃப் ரிஸ்க் பண்ணி பண்ணுற மாதிரியான வேலை. ஏன்னா கப்பல் நிறைய பேர் சொல்லுவாங்க நார்த் சி ரொம்ப டஃப்பான சி அப்படின்ட்டு. ஸோ அங்கே உங்கள் கப்பல் போதுன்னா அங்கே நீங்கள் இறங்கிக்க முடியாது, நான் வரல அப்படின்ட்டு கண்டிப்பாக போய் தான் ஆகணும், ஏன்னா அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்கீங்க, போய் தான் ஆகணும். ஸோ அது எல்லாத்தையும் மீறியும் நீங்கள் மெரைன் போகணுன்னா தாராளமாக போகலாம், காம்ப்ளெக்சிட்டி கொஞ்சம் அதிகம். ஸோ மெரைன் சூஸ் பண்ணுறவங்க நம்ம பேசுவோம் மெரைன் இன்ஜினியரிங்கில் ப்ராப்பராக. ஜஸ்ட் அண்ட் இன்ஃபர்மேஷன் அபவுட் மெரைன் இன்ஜினியரிங் மட்டும் கொடுத்துனா ஒரு இன்ட்ரோ. ஸோ அதான் லேட்டராக பார்ப்போம்னு சொன்னேன், ஸோ அதுக்கு அடுத்த வீடியோ பார்க்கலாம், ஐ மீன் அடுத்த டிபார்ட்மெண்ட் வீடியோ இல்லை. பயோ இன்ஜினியரிங், பயோ இன்ஜினியரிங்கில் 2-3 இருக்குது, பயோ இன்ஃபர்மேட்டிக், பயோடெக்னாலஜி, பயோமெடிக்கல், அந்த மாதிரி வந்து நிறைய இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு பயோமெடிக்கல் பார்ப்போம். பயோமெடிக்கல் இந்த சென்ஸ், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங்ன்றது நம்ம இப்போ ஹாஸ்பிட்டல் போனோம் அப்படின்னா அங்கே ஒரு டிவைசஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க, எக்ஸ்ரே, அதுக்கப்புறம் இந்த சிஆர்டி, லைக் எக்ஸாக்ட்லி சிஆர்டின்னு தெரியல ஒரு நிமிஷம், சிஆர்டி தான், ஏன்னா சிஆர்டி ரெண்டு இடத்துல யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் லைட்டாக கன்ஃபியூஸ் ஆனேன், இன்னொன்று கேத்தோட் ரெட் டியூப் ஒன்று. ஸோ அதுக்கப்புறம் வந்து பேஸ் மேக்கர், ஸோ பேஸ் மேக்கர் நீங்கள் பார்த்துருப்பீங்க நார்மலாக கால்குலேட் பண்ணுறதுக்கு பல்ஸ், இந்த மாதிரியான டிவைசஸ்லாம் இன்வென்ட் பண்ணுறது அவங்க தான், ஓகேவா? ஸோ இன்னோவேட்டிவாக பண்ணுவாங்க இல்லைனா புதுசாக தயாரிப்பாங்க. அதாவது மெடிக்கல் ஃபீல்டில் வந்து உங்களுக்கு சின்ன எரர் வந்துடவே கூடாது, ஸோ ஏன்னா அது வந்து ஒரு பர்சனோட உயிர் அங்கே ப்ரையாரிட்டைஸ்டாக இருக்குல்ல. ஸோ அதனால் ஹாஸ்பிட்டலுக்கு ஏற்ற மாதிரியான மிஷின்ஸும் மேக் பண்ணுவாங்க, பெரிய பேர் ஹாஸ்பிட்டலுக்கு ஏற்ற மிஷினும், ஸோ சின்ன ஹாஸ்பிட்டலுக்கு ஏற்ற மாதிரியே மேக் பண்ணுவாங்க. இல்லைனா சில பேர் வந்து ஹாஸ்பிட்டல் வர முடியாது, வீட்டிலே வச்சுக்கணும், அந்த மாதிரி சின்ன சின்ன மிஷின்ஸ், நீங்கள் வந்து பிபி செக் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லாட்டி வந்து சுகர் செக் பண்ணுற மிஷின்ஸ்லாம் வீட்டில் இருக்கும் சின்ன சின்னதாக. ஸோ அந்த மாதிரியான, அதுக்கப்புறம் டயாலிசஸ்க்கும் உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஏசி கரண்ட்டில் ஒர்க் ஆகிட்டு இருந்தது, ஏசி கரண்ட்னா ஆல்டர்னேட்டிவ் கரண்ட்டு, கரண்ட் இருந்தால் தான் ஒர்க் ஆகும், இல்லாட்டி ஜென்ரேட்டர் வச்சு தான் டயாலிசிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ வந்து பேட்டரியில் ஒர்க் ஆகுது, 6 மணி நேரம் பேக்கப். ஸோ அந்த மாதிரியான நிறைய ப்ராசஸ் அது உள்ளே இருக்குது. ஸோ ஒரு ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்குமே அவங்க யூஸ் பண்ணுற மிஷின்ஸை விட பெட்டரான ஒரு மிஷின்ஸை உருவாகிறது தான் பயோமெடிக்கலோட வேலை. பயோடெக்னாலஜி சிமிலர் டு பயோமெடிக்கல். ஸோ ஏன் அப்படின்னா அவங்க வந்து மிஷின்ஸை மேக் பண்ணுறவங்க பயோமெடிக்கல். பயோடெக்னாலஜியில் இப்போ இருக்கிற டெக்னாலஜியை வச்சு
ஒரு ப்ராப்ளமை எப்படி ஈஸியாக சார்ட் அவுட் பண்ணி சால்வ் பண்ண முடியும் அப்படின்னு பார்க்குறது தான் பயோடெக்னாலஜி இன்ஜினியரிங். இது தான் வந்து அதோடய பேஸ் ப்ரீஃப். ஆனால் வந்து உங்களுக்கு இன்டெப்த்தாக நிறைய சப்ஜெக்ட் வரும், ஐ மீன் நிறைய உங்களுக்கு வந்து லேட்டரானு சொல்கிறேன் அதை பற்றி டீட்டெயில்டாக. அப்படி வரும்போது இந்த பார்ட் கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம் ஓகே. ஏன்னா வந்து எல்லாமே கவர் பண்ணணும் அப்படின்னும் போது உங்களுக்கு எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கொஞ்சம் தான் சொல்லி தருவாங்க. ஸோ உங்களுக்கு அதில் எது பிடிச்சிருக்கோ அதில் உங்களோட பர்சனல் இன்ட்ரெஸ்ட் எடுத்து கற்றுக்கிட்டிங்கன்னா அது எந்த கம்பெனி ஹையர் பண்ணுறாங்க இல்லாட்டி எந்த கம்பெனி உங்கள் காலேஜுக்கு வருவாங்க அப்படின்றதெல்லாம் பற்றி தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ளேஸ் ஆகிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஆல்மோஸ்ட் இன்ஜினியரிங் எடுக்கிறது வந்து நிறைய பேருக்கு எப்படி ஆச்சுன்னா இன்ஜினியரிங் எடுத்தனா ஏதோ ஒரு வழியில் வேலை கிடைக்கும் அப்படின்னு, ஐ மீன் இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூ பீப்புளும் இருக்குது. இன்ஜினியரிங் எடுத்தனா கண்டிப்பாக வேலை கிடைக்காதுன்றது அது வந்து, ஸோ அது இன்னொரு டாப்பிக்கில் பற்றி பேசலாம் ஓகே. ஸோ இந்த வீடியோவில் கம்மியாக தான் பேசியிருக்கேன், ஒரு நாலோ அஞ்சோ பற்றி தான் பேசியிருக்கேன், நாலஞ்சு டிபார்ட்மெண்ட் பற்றி தான். ஸோ நான் மூணு வீடியோவில் முடிக்கணும்னு நினச்சேன், நான் மூணு வீடியோவில் முடிக்க முடியாதுன்னு தோணுது. இட்ஸ் அப்ராக்சிமேட்லி ஒரு அட்லீஸ்ட் ஒரு 5 வீடியோ இருந்ததுன்னா டைப்ஸ் ஆஃப் இன்ஜினியரிங் முடிச்சிடலாம் நம்புகிறேன். ஸோ ஓகே ஃபைன், இல்லாட்டி வந்து ஒரு வீடியோவும் லென்த்தாக தான் போடுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு ஓகே லென்த்தாக போட்டால் ப்ராப்ளம் இல்லை அப்படின்ற பட்சத்தில் நான் லென்த்தாக வீடியோ மேக் பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.